வணக்கம் இனிய இதயங்களே, நற்செய்தி அறிவியுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது சிறப்பு நற்செய்தி அறிவிப்பு மாதம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நற்செய்தி என்னன்னு சொல்லி சொல்கிறீங்களா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு விடையாக இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லிகிட்ருக்கு. அதாவது அக்டோபர் 5ஆம் தேதியாகிய இன்று நமக்கு லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 17-24 வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் நற்செய்தி அறிவிப்பு பணி அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, கடவுளுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கின்ற அந்த உறவை புதுப்பிக்கிறது நற்செய்தி அறிவிப்பு பணி அப்படின்ட்டு நமக்கு சொல்லப்படுகிறது இன்றைய நற்செய்தியில். இந்த நற்செய்தியை அறிவிக்கிறதால என்னையா நமக்கு கிடைக்கும் சொல்லி பார்த்தோம்னா, இந்த சீடர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுப்பினார் இல்லையா, அனுப்பினவங்க அவங்க போன இடத்துல எல்லாம் தங்களால் நோய் நீங்கிச்சு, பேய் ஓடிச்சின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆனால் திரும்பி வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், எங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இதில் இல்லை உங்கள் மகிழ்ச்சி, உங்கள் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அதில் தான் நீங்கள் நிறைவான மகிழ்ச்சியை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த நற்செய்தி அறிவிக்கிறதுனால நம்முடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்படுகிறது என்கிற மகிழ்ச்சியை நாம் கொண்டாடணும்னு சொல்லிட்டு. இந்த நற்செய்தியை அறிவிக்கிறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய கஷ்டங்கள், துக்கங்கள், புரிந்து கொள்ளாத மனம், வேற்றுமை, பெருமை, இதெல்லாம் தான் நற்செய்தியை அறிவிக்கிறதுக்கும் அதை ஏற்றுக்கிறதுக்கும் தடையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த தடையை நாம் நிவர்த்தி செய்யணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொடர்ந்து நற்செய்தியை அறிவிக்கிறது தான். காயத்துக்கு மருந்தும் அதுவே, வழியும் அதுவே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக நாம் எல்லோருமே நற்செய்தியின் பணியாளர்கள், கடவுளுக்கும் நமக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த உறவை புதுப்பிக்கிறதால வருகின்ற அந்த விண்ணக மகிழ்ச்சியை நாம் அனுபவிப்போமா, பிறருக்கும் அதை அனுபவிக்க கொடுப்போமா?